Hello friends, welcome to Tamil Nadu Jobs YouTube channel. In the channel, you are first time visitor, please subscribe. So, in our channel, what are the videos on our channel? No exam, no fees. That is, you don't have to apply. You apply, you will have an interview. That is, you will have an interview in Tamil Nadu. You will have an interview in Tamil Nadu. ஜாப் ஓப்பனிங்ஸை பற்றி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்களாக இருந்தால் கூட போதும், உங்களுக்கான அரசாங்க வேலையும் நான் இந்த சேனலில் அடிக்கடி போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த விதமான கல்வித் தகுதியாக இருந்தாலும் அதற்கான வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஸோ லாஸ்ட்டு 3 வீக்காக சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால நம்மளால் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ நம்ம இப்போ வந்து அந்த இஷ்யூஸ்லாம் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் நான் ரெகுலராக வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்பவே அவசியம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசோட சிபிசிஎலோட ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு சாதாரணமாக எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்னா, 10th 12th டிப்ளமா டிகிரி எம்பிஏ வரைக்கும் எல்லா விதமான கல்வி தகுதிக்கும் தேவையான வேலைவாய்ப்பு இதில் சொல்லியிருக்காங்க. இதில் முதலாக 24 விதமான வேலைவாய்ப்புகளும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் தேவை எதுவுமே கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான காஸ்ட் எதுவுமே கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ண போகிற மோட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் 1st November 2020. ஸோ வாங்க இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட்லேருந்து வந்திருக்கு. இது இந்த வேலைவாய்ப்பு சென்னையில் தான் இருக்குது. ஸோ என்ன மாதிரியான பொசிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபில்டர், வெல்டர், எலக்ட்ரீஷியன், மிஷினிஸ்ட், ஃபுட் ப்ரொடக்ஷன், லெபார்ட்டரி ஆப்ரேட்டர், அக்கௌண்டன்ட், பேக் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வேர்ஹவுஸ் எக்ஸிக்யூட்டிவ், இதுமான பல விதமான வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ சாதாரணமாக டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்லேருந்து ஆரம்பித்து ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து வேர்ஹவுஸ் எக்ஸிக்யூட்டிவ், நீங்கள் எந்த விதமான போஸ்டிங்க்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு விதமான பொசிஷனுக்கும் எவ்வளோ எலிஜிபிலிட்டி கேட்டகரி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபில்டருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் நீங்கள் 10th எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லை ஐஐடி கோர்ஸ் முடிச்சிருக்கணும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு விதமான பணிக்கும் உங்களுடைய கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறதையும் ரொம்பவே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு இப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கான சம்பளமும் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த வேலைவாய்ப்பை நிரந்தர வேலைவாய்ப்பாக பார்க்குறாங்க. ஸோ வந்து நீங்கள் இதை ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா. ஸோ ஒவ்வொரு விதமான காஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்கோங்க. இந்த ஏஜ் லிமிட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு அவங்க ட்ரைனிங் கொடுத்து எடுக்கிறதுனால முதல்ல அவங்களுக்கு ஸ்டைப்பண்ட் மாதிரி தான் வரும். சேலரி ஒவ்வொரு கிரேடுக்கும் எவ்வளோ சேலரிங்கிற ரேஞ்சையும் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் ட்ரைனிங் இருக்கும், அடுத்த 12 மந்த்ஸ் ஜாப் ட்ரைனிங் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் ஒரு ஜென்ரல் ட்ரைனிங் மாதிரி இருக்கும், அடுத்த இருக்கிற 9 மந்த்ஸ் வந்து அவங்களுக்கு ஜாப் ட்ரைனிங் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி செலக்ட் ஆகுங்க அப்படின்னா, உங்களோட ஸ்கோர்ஸ் வச்சு தான் நீங்கள் செலக்ட் ஆக போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 10th எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க நேரடியாக எடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் இதில் நீங்கள் இது ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். ஸோ உங்களோட இமெயில் அட்ரஸ் ரொம்பவே தெளிவாக இருக்கணும், மொபைல் நம்பரும் தெளிவாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனோடனே அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த போர்ட்டலுக்கு நீங்கள் விசிட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணுற வேண்டிய சைட் என்னென்னா, இந்த சைட் தான். இந்த சைட்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா, இந்த சைட்டில் தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இந்த சைட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணி இவங்க சொல்லியிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்லப் பண்ணி இது பண்ணுங்கள். இது ஜென்ரலான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இது லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க, 1/11/2020 தான் லாஸ்ட் டேட், அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு நேரடியாக இமெயில் பண்ணியும் உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.